ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் பேக்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன், ஒவ்வொரு முறையும் ஐநா சபையில் உக்ரைன் ஏன் இந்தியாவுக்கு எதிராக வாக்களித்தது. இந்தியா எப்போதுமே உக்ரைன் நாட்டுடன் ஒரு நல்ல உறவை கொண்டிருந்த போதிலும் உக்ரைன் மட்டும் ஏன் எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராக வாக்களித்தது, இந்தியாவுக்கு எதிராக செயல்களை செய்துள்ளது. இரண்டாவதாக, ரஷ்யாவின் பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக ஒரு சில செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அது உண்மையா? உண்மையிலேயே ரஷ்ய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மூன்றாவதாக, நேற்று ரஷ்யா உக்ரைன் நாட்டில் முதல் முறையாக ஹைப்பர்சானிக் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆயுத கிடங்கை அளித்ததுன்னு பார்த்தோம்ல, அந்த ஏவுகணை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான்காவதாக, ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்தியாவின் பிரம்மாஸ் ஏவுகணை பாகிஸ்தான் நாட்டில் விழுந்ததில்லை, அது உண்மையிலேயே தெரியாமல் நடந்த தவறுதானா, இல்லைனா வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டதான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் இருக்கு. அமெரிக்கா அப்படியே பேய் மாதிரி அலையிறான், எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு. துருக்கி நாட்டிடம் S-400 ஏவுகணை அமைப்பை உக்ரைன் நாட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு என்ன ஒரு முட்டாள்தனம் பார்த்தீங்களா? இந்த மண்புழு இருக்குல்ல, மண்புழு அது மாதிரி நெளியுறாப்புல. இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு, கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உக்ரைன் நாட்டில் தாக்குதல் 25வது நாளாக நடக்குது. செலன்ஸ்கி ரஷ்யா அதை தாக்கியிருக்கு இதை தாக்கியிருக்குன்னு லிஸ்ட் மட்டும் வெளியிட்டு அனுதாபத்தை சம்பாதிக்க முயற்சி செய்கிறாப்புல. ரஷ்யா 25 நாட்களாக தாக்குது, தாக்குறவன் என்னன்னு பார்த்து தாக்குவான். செலன்ஸ்கி என்ற கமீடியன் அந்த பில்டிங்ல இவங்க இருந்தாங்க, இந்த பில்டிங்ல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே தெரிகிறது. அப்படி பேசி உலக மக்களின் அனுதாபத்தை சம்பாதிப்பது ஒரு நாட்டு தலைவருக்கு அழகா? போர் என்று ஒன்று வந்தாச்சு, 25 நாட்களாக நடக்குது, ஆனா நீ என்ன பண்ணுற? மக்களை கட்டாயப்படுத்தி ஒண்ணுல சாலையில நின்று ரஷ்ய வீரர்களை எதிர்க்க சொல்லுற, ஆயுதங்களை எடு அப்படின்னு சொல்லுற, இல்லையா யாருமே வெளியேறக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி அடுக்குமாடி கட்டிடங்களில் தங்க வைக்கிற. போர் என்று வந்துவிட்டால் ஒரு தலைவனால் தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடிய வேண்டும், இல்லையா? போரின் அடிப்படை கொள்கையை, தன்னுடைய சுய எண்ணத்தை மாற்ற வேண்டும். ஆனால் இங்கு நடப்பது ஒன்று இரண்டு சுயநலவாதிகளின் தனிப்பட்ட ஆசைகளுக்காக உக்ரைன் நாட்டு மக்களை பலியிடும் சூழல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உக்ரைன் மக்கள் வேண்டுமென்றே உலகில் உள்ள ஒன்று இரண்டு தலைவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த போரில் ரஷ்யா வெற்றி பெற்று விட்டது. கீவ் பிரசிடென்ட் மாளிகையை புட்டின் நெருங்குவதால் செலன்சிக்கு பிரிட்டன் நாட்டில் லண்டன் நகரில் அடைக்கலம் கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கிவிட்டது. பாத்தீங்களா, போரில் தோல்வி அடைவதால் அந்த கமீடியன் லண்டனுக்கு செல்ல முடிகிறது, ஆனால் இந்த போரில் இறக்கும் மக்கள் என்ன கொடுமை பாத்தீங்களா? எனவே இது மேற்கத்திய நாடுகளின் நாடகங்கள். புட்டின் அவர்களை எப்படியாவது உலக மக்கள் மத்தியில் ஒரு அரக்கனாக காட்டி முடிந்தால் ரஷ்யாவை வென்றுவிடலாம், முடித்து விடலாம் என்று முயற்சித்தார்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. உண்மைகள் வெளிவரும்போது மக்கள் அவர்களது எண்ணங்களை மாற்றிக்கொள்வார்கள். கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளின் எண்ணங்கள் நமது சாதாரண மக்களுக்கு தெரிய வரும். மேற்கத்திய நாடுகளின் போலி பிரச்சாரத்திற்கு ஒரு அளவே கிடையாது. ரஷ்ய பொருளாதாரம் பலவீனமாக உள்ளது என்று பலரும் கூறுவது தெரிந்தே செய்யும் தவறு. இது மேற்கத்திய தலைவர்களின் பின்னணியில் இருக்கும் மேற்கத்திய ஊடகங்களால் உருவாக்கப்படும் ஒரு போலியான பிம்பம். ரஷ்யாவின் ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, 1999 ஆண்டில் வெறும் 0.19 trillion ஆக இருந்தது. இது 2013 ஆண்டில் 10 மடங்கு அதிகரித்து 2.2 trillion எட்டியது. இது சர்வதேச சந்தையில் ஆயில் அண்ட் கேஸின் விலைகள் பல மடங்கு அதிகரித்த காரணத்தால் 12 ஆண்டுகளில் ரஷ்யாவின் பொருளாதாரம் 10 மடங்கு வளர்ந்தது. இதனை கண்டு பயந்த அமெரிக்கா கிரிமியா பிரச்சனை தொடர்பாக 2014 ஆண்டில் மேற்கத்திய பொருளாதார தடைகளை விதித்தது. அந்த தடைகளால் மீண்டும் ரஷ்யா பொருளாதாரம் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. ஆனால் புட்டின் மிகவும் மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு மீண்டும் அந்த அடிவாங்கிய பொருளாதாரத்தை 2021 ஆண்டில் 1.7 trillion ஆக உயர்த்தி ஒரு நிலையான பொருளாதாரமாக மாற்றினார். ரஷ்ய பொருளாதாரம் 2021 ஆண்டில் 4.7% என்ற விகிதத்தில் வளர்ந்தது. இதுல ரஷ்ய பொருளாதாரத்தின் பலவீனம் எங்க இருக்கு சொல்லுங்க?
COVID-19 தொற்று நோயை அடுத்து உலகில் உள்ள அனைத்து முக்கிய பொருளாதாரங்களும் சிக்கலை எதிர்கொண்டது. யாருமே விதிவிலக்கு கிடையாது. ரஷ்ய பொருளாதாரமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் COVID-19 சூழலில் உலக அளவில் ஆயுத விற்பனை அதிகரித்தது. எனவே ரஷ்ய பொருளாதார அமைப்பு ஒரு நிலையான மக்களுக்கு சாதகமான பொருளாதாரமாக நகர ஆரம்பித்தது. ரஷ்யாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 முக்கிய பார்ட்ஸ் அம்சங்கள் உள்ளது. 1 விவசாயம் 4%, 2 இண்டஸ்ட்ரி 30%, 3 முக்கிய அம்சம் சர்வீஸ் செக்டர் 56%. அதன் இண்டஸ்ட்ரி பொருளாதாரம் எண்ணெய், எரிவாயு, கனிமங்கள் மற்றும் ஆயுதங்கள் உற்பத்தி போன்றவற்றால் வளர்க்கப்படுகிறது. இந்த பொருட்களின் தேவை எப்போதுமே உலக அளவில் அதிகமாக இருப்பதால் ரஷ்ய பொருளாதாரம் எப்போதுமே நிலையானதாக இருந்தது. ரஷ்யாவின் சர்வீஸ் செக்டர் என்பது ஹெல்த், கம்யூனிகேஷன், ஃபினான்சியல் சர்வீசஸ், டூரிசம் என அனைத்துமே அதிகமான வருமானத்தை கொண்டு வரும் துறைகள். எப்போதுமே ரஷ்யாவின் இந்த துறைகள் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்படுவதே கிடையாது. ரஷ்ய எண்ணெய், எரிவாயு மற்றும் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் கனிம வளங்களுக்கு எப்போதுமே உலகளாவிய சந்தையில் பெரிய மவுசு உள்ளது. ஐரோப்பிய நாடுகளை மட்டும் நம்பி கிடையாது. 2022 மார்ச் பிப்ரவரி 25 வரைக்கும் ரஷ்யாவில் $900 பில்லியன் அந்நிய செலவாணி கையிருப்பு இருந்தது. இது சைனா, ஜப்பான் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக உலகின் 4வது அதிகமான அந்நிய செலவாணி கையிருப்பாக இருந்தது. அதன் பிறகு இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. எனவே ரஷ்ய பொருளாதாரம் பலவீனமாக இருக்கிறது என்ற செய்தி சுத்தமாக வடிகட்டிய பொய். ஆனால் இந்த போருக்கு ரஷ்யா ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டும். ஆனால் ஆயில் இஸ் ஆயில் அண்ட் கேஸ் இஸ் ஸ்டில் ஃப்ளோயிங். இந்தியா இன்று 700 லட்சம் 70 மில்லியன் பேரல் எண்ணெய்க்கு ஆர்டர் வைத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இப்படி பல வியாபாரங்கள் ரஷ்யாவுக்கு நடக்கும். மேற்கத்திய பொருளாதார தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட ரஷ்ய பொருளாதாரம் இந்த பெரிய அதிர்ச்சியை, சிக்கலை தாங்கும் சக்தியை கொண்டுள்ளது. 440 நாட்களுக்கு போர் செய்ய முடியும் ரஷ்யாவால். ஓகே, அடுத்தது உக்ரைன் பல பிரச்சனைகளில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை, நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் செய்துள்ளது என்பது உண்மைதான். 3 முக்கியமான பிரச்சனைகள். 1, 1998 இந்தியா அணு ஆயுத சோதனையை நடத்திய பிறகு ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக உக்ரைன் வாக்களித்தது, இந்தியாவை எதிர்த்தது. 2, காஷ்மீர் பிரச்சனையில் எப்போதுமே உக்ரைன் பாகிஸ்தானை ஆதரிக்கிறது. 3, பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்திற்கு துணை போகும் அரசு என்று தெரிந்தும் கூட பாகிஸ்தானுடன் உக்ரைன் ஆயுத விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. எனவே உக்ரைன் ஏன் இந்தியாவுக்கு எதிராக உள்ளது? முக்கியமான கேள்வி. மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், உக்ரைன் நாட்டின் வெளியுறவு கொள்கையில் பெரும்பாலும் ரஷ்யாவுக்கு எதிராக அந்த நாடு இருந்துள்ளது. ஆப்வியஸ். எனவே ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கமான மூலோபாய உறவுகளை கொண்டிருப்பதால் உக்ரைன் அதை எப்போதுமே விரும்பவில்லை. அடுத்தது, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் பாதுகாப்பு உத்தரவாதத்தின் அடிப்படையில் 1994 சோவியத் காலத்திலிருந்தே அதன் அனைத்து அணு ஆயுதங்களையும் உக்ரைன் நாடு அளித்தது. எனவேதான் அணு ஆயுத சோதனையில் இந்தியாவை எதிர்த்தது என்பது உண்மை. உக்ரைன் நாட்டின் பாகிஸ்தான் மீதான உறவு இந்தியாவை வெறுப்பதற்கான இன்னொரு பெரிய காரணம். பொதுவாகவே காலம் காலமாக உக்ரைனின் வெளியுறவு கொள்கைகளில் முன்னோக்கு மற்றும் தொலைநோக்கு பார்வை என்பதே கிடையாது. இது கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனமாக ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை உக்ரைன் செய்வதே கிடையாது. அந்த விஷயத்தில் உக்ரைனும் பாகிஸ்தானும் ஒன்று. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இட்ஸ் அன் அப்சர்வேஷன். இந்த நேட்டோ சிக்கல் இப்போது மட்டும் நடக்கவில்லை. 2019 ஜெலன்ஸ்கி நேட்டோ மெம்பர்ஷிப்பை அரசியல் அமைப்பாக்குவேன் என்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் 2020 புட்டின் எதிர்த்தார். உடனடியாக ஜெலன்ஸ்கி உக்ரைன் நேட்டோ ஆசையை தொடராது என்றார். நேட்டோ விஷயத்தில் ரஷ்யாவின் திட்டத்தை புரிந்து கொள்வதில் செலன்ஸ்கி தோல்வியுற்றார் என்பது போல் தெரிகிறது. இப்போது அதே தவறை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் செய்துள்ளது. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு டாபிக், பாகிஸ்தானை தாக்கிய இந்திய ஏவுகணை உண்மையிலேயே தெரியாமல் நடந்த தவறு என்று நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அது தெரியாமல் நடந்த தவறே இல்லை. ஏன்னா ரீசன் நம்பர் 1, அந்த மியாசானு என்ற இடத்தில் தரையிறங்கி எரிந்து கீழே விழுந்த அந்த பிரம்மாஸ் ஏவுகணையின் டெப்ரிஸ், அந்த குப்பைகளை நீங்க பார்த்திருப்பீங்க, நல்லா பாருங்க. அந்த ஏவுகணையில் எடுத்து செல்லப்பட்ட வெடி மருந்தால் அது தானாகவே கீழே விழுவதற்கு முன்பு
வெடித்து சிதறி அழியும் வகையில் அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடில் அந்த ஏவுகணை வந்துள்ளது என்பதை அந்த படங்கள் தெளிவாக காட்டுகிறது. எனவே அந்த ஏவுகணையை யாரும் காப்பி அடிக்கவோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யவோ முடியாது. அது திட்டமிடப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பு ஒரு கட்டிடத்தின் மீதோ அல்லது வீடுகளின் மீதோ விழுந்திருந்தால் போதுமான அளவுக்கு அந்த கட்டிடத்தில் இருக்கும் அனைவரையும் கொல்லும் அளவுக்கு இந்த ஏவுகணை போதுமானது. அந்த அளவுக்கு அதில் வெடிமருந்து இருந்துள்ளது. பொதுவாக சோதனை ஏவுகணைகள் எந்த வெடி பொருட்களையும் எடுத்து செல்வதே கிடையாது. ரீசன் நம்பர் 2, நமது பிரம்மாஸ் ஏவுகணை ஏவுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 7 கட்ட சோதனைகளை கடந்து செல்ல வேண்டும். எனவே பாகிஸ்தானில் நடந்த இந்த சம்பவம் இந்தியாவின் 7 கட்ட செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சோதனைகளை கடந்து தவறு நடந்தது என்று சொல்வது நம்பும்படியாகவே இல்லை. ரீசன் நம்பர் 3, பொதுவாகவே பாகிஸ்தான் எல்லையில் மிகவும் அடர்த்தியான அதிகமான மக்கள் தொகை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முரட்டு ஏவுகணை யாரும் எந்த ஒரு உயிர் சேதத்தையோ அல்லது உடைமைகளையோ இழக்காத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தரையிறங்குவது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. ரீசன் நம்பர் 4, இந்தியாவின் அனைத்து ஏவுகணை சோதனைகளும் வழக்கமாக ஒடிசா, தமிழ்நாடு, கோவா மற்றும் அந்தமான் நிக்கோபார் போன்ற கடலோர பகுதிகளில் மட்டுமே செய்யப்படுவது வழக்கம். அப்பத்தான் ஏவுகணை கடலில் தரையிறங்கும். ஆனால் இப்ப மட்டும் பல நெருக்கமான நகரங்கள் அதிகமான மக்கள் இருக்கும் எல்லையில் இந்த ஒரு குறிப்பிட்ட சோதனை ஏன் செய்யப்பட்டது? இப்படி பல சந்தேகங்கள் வருகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியானால் உண்மையிலேயே ஏன் இந்த ஏவுகணை ஏவப்பட்டது? இரண்டே இரண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தும் சைனீஸ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு முற்றிலும் பயனற்றது என்றும், இந்தியா விரும்பினால் ஒரு சில நிமிடங்களில் அனைத்து பாகிஸ்தானிய ராணுவ தளங்களையும் அழித்துவிட முடியும் என்று பாகிஸ்தானுக்கும் சைனாவிற்கும் ஒரு செய்தியை அனுப்புவதற்காக இந்த ஏவுகணை ஏவப்பட்டிருக்கலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எந்த பதிலடியும் கொடுக்கவில்லை என்பதால் இதில் அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ என ஏதாவது ஒரு நாடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது என்ற சந்தேகம் வருகிறது. எனவே இந்தியா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளது. இரண்டாவது பாசிபிலிட்டி, இந்த விஷயம் மட்டும் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தானில் ஒரு பெரிய தலையை எடுப்பதற்காக இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. பல ஃப்ரீலான்ஸ் ஊடகங்களில் பல செய்திகள் உள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு பெரிய கட்டிடம் அழிக்கப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட மக்களின் உடல்களின் படங்கள் வெளியாகி உள்ளது. தற்போது அந்த ரிப்போர்ட்டுகளை பாகிஸ்தான் ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை என்பதால் இந்த கட்டிடத்தில் இறந்தவர்களில் இந்தியா தாக்க விரும்பிய ஒரு பயங்கரவாதி இருந்திருக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட்ஸ்கள் சொல்லப்படுகிறது. இது போலவே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்திய ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் கூட. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்திய ஹைப்பர்சானிக் ஏவுகணை அது ஏன் இவ்வளவு பேசப்பட்டது என்றால், ரஷ்யாவின் 3M22 ஜிர்கான் போன்ற ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் மிகவும் வேகமாகவும் குறைவான உயரத்திலும் பறக்கக்கூடியது. மேக்ஸிக்ஸ் வேகத்திலும் குறைந்த வளிமண்டல பாலிஸ்டிக் பாதையிலும் பறப்பதால் பாரம்பரிய ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை சுலபமாக இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஊடுருவ முடியும். இந்த ஏவுகணை 1000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் அளவுக்கு அதிகமான எரிபொருளுடன் பறக்கிறது. இந்த ஆயுதத்தின் முன்னால் உள்ள காற்று அழுத்தம் நகரும் போது ஒரு பிளாஸ்மா போன்ற ஆர்டிபிஷியல் மேகத்தை கிளவுட் உருவாக்கப்பட்டு வளிமண்டலத்தில் இருக்கும் ரேடியோ அலைகளை அதுவே உறிஞ்சி எதிரியின் கட்டுப்பாட்டில் செயலில் உள்ள ரேடார் அமைப்புகளுக்கு இது கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். எனவே புட்டின் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஒரு எச்சரிக்கையாக பயன்படுத்தியுள்ளார், அனுப்பியுள்ளார். அவர் சொல்ல ஆசைப்பட்டது, இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்களை பொருத்த அதிக நேரம் எனக்கு எடுக்காது. என்னுடைய ஹைப்பர்சானிக் ஏவுகணையை எவனாலும் ட்ராக் செய்ய முடியாது. எனவே என்னுடைய அணு ஆயுத தாக்குதலை யாராலும் தடுக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டவே புட்டின் அவர்களால் செய்யப்பட்ட திட்டம் இது. உலகில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று வரும்போது ரஷ்யாவை யாருமே அழிக்க முடியாது, முக்கியமாக புட்டினை யாருமே அழிக்க முடியாது. பைடன் கூட சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் முயற்சி செய்கிறார். துருக்கி நாட்டிடம் இருக்கக்கூடிய S-400 ஆயுதத்தை உக்ரைன் நாட்டுக்கு அனுப்புமாறு பைடன் கேட்டுள்ளார். நான் உனக்கு F-35 தர தயார், நீ S-400 ஆயுதத்தை உக்ரைன் நாட்டுக்கு அனுப்பு என கேட்டுள்ளார். என்ன ஒரு முட்டாள்தனம்! ரஷ்யா இதை அனுமதிக்குமா? அவர்களுடைய சேல் அக்ரிமெண்ட் அதை அனுமதிக்குமா? S-400 ஆயுதத்தை உக்ரைன் நாட்டுக்கு நகர்த்தி அதனை போருக்கு இன்ஸ்டால் செய்ய வேண்டுமானால் அதையும்
உக்ரைன் நாட்டுக்காக அல்லது துருக்கி நாட்டுக்காக ரஷ்யா தான் செய்ய வேண்டும். இந்த அடிப்படை ஆயுத அறிவு கூட இல்லாமல் உலகில் ஒரு சில இம்ரான்கான் போன்ற தலைவர்கள் இருப்பது கேவலமாக உள்ளது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க, அப்போதான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். And thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். As I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.